श्रीमान् वेङ्कटनाचार्यः कवितार्चयते वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदापति यस्य वाक्कृतिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं त्वया निचिन्देहप्रतां शरण्यम् ग्रीवमहं प्रपद्ये श्रीवत्सजिह्नमिश्रेभ्यः नमभुक्तिमधीमहे यदुत्रयः त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् अळ्वान् देवपरमा अनुभविक्कर विधम् इप्पुडि सोल्रदुमे सरियिल्ल नमक्कु ஒரு சந்தோஷத்தோடு மங்களா சாசனம் பண்ற இதுக்கு முன் ஸ்லோகத்துல அம்போதே ஸ்வயம் அபிமந்தனம் ஜகர்த்தா க்ஷோணீத்ரம் புனரவிபஷ்ட சப்தராத்திரம் சப்தானாம் விவலயதி கண்டமுக்ஷ்ணாம் அம்லானா வரத தசாபி பானயஸ்தே சமுதிரத்தை கடைஞ்சர் நீரே இந்த திருக்கைகளை கொண்டுதான் சமுதிர மசனம் பண்ண ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை ஏழு நாள் அந்த கோவர்தன கிரியை தூக்கிண்டு கோபுரர்கள்னு சொல்லக்கூடிய அந்த திருவாயர்பாடியில் இருந்த அத்தனை ஜந்துக்களையும் இந்திரனுடைய மழையிலேருந்து ரக்ஷணம் பண்ண நீர் அந்த பின்னைய நப்பின்மை பிராட்டியை அடைவதற்காக ஏழு எருதுகளோட உறுதி அப்போ அந்த ஏழு எருதுகளை அடக்கினேன் இப்படி இவ்வளோ பெரிய காரியம் பண்ணி கூட நம்ம கையில துளி கூட வாட்டமே இல்லாததாக இருந்துருக்கு தேவருடைய திருக்கரங்கள்ல இது என்ன ஆச்சரியம் தெரியலையே யோசனை பண்ற அது அப்படியே அதை பார்த்து அப்படியே ஆச்சரியப்பட்டு இருந்துட்டேன் என்ன சொல்றதுன்னு தெரியல மேல தோணல மேல மறுபடியும் அந்த திருக்கரங்களை சேவிக்கிறேரா ஆழ்வா அந்த திருக்கரங்களை சேவிச்ச உடனே அது சக்கச்சவேல்னு இருந்துருக்கான் இப்படி சக்கச்சவேல்னு இருக்கிற அந்த கரங்களை பார்த்த உடனே ஏன் இப்படி சேஃபாயிடுச்சோன்னு தெரியலேன்னு யோசனை பண்ணுவான் அதுதான் அங்க ஆழ்வா அவருடைய விசேஷம் லிங்காதோ விரத சதனம் கணேசிம் கோயட்டி கிரகண வசன்னு கோபகோட்சம் ஆலம்பா சயனய அயனய சுத்திரதோத்ரயோர்வா பாணீனாம் ஆலம்பாத்தயனயசூத்ரதோத்ரயோர்வா பாணீனாம் வரத தவாருணத்வமாசீத் அந்த தேவப்பெருமாளுடைய திருக்கைகள் அந்த கரங்கள் பாணி உள்ளங்கை பேசிக்கவேன்னு ஆட்டு அருணத்துவம் ஆகுது இதுக்கு என்ன காரணம்னா மூணு காரணம் யோசனை பண்ணி பார்க்கணும் கண்ணன் கருகிரிமேல் நின்று அனைத்தும் காக்கின்றான் அவன் சாட்சாத் கண்ணன் தானே தேவப்பெருமாள் வேற யாரும் இல்லை நம்ம கிருஷ்ணாவதாரத்தினுடைய நிகழ்ச்சிகள் மூணு நிகழ்ச்சியை நினைச்சு பார்த்துக்கிற பெருமாள் ஆழ்வான் அதுதான் இந்த இடத்துல மங்களாசாசனம் பண்ற அதை நினைச்சுண்டு ரிங்காதோ பிரஜசதனங்கணேஷுகிந்தே பிரஜசதனங்கணேஷு ரிங்காதா கிந்தே கண்ணன் வசுதேவருடைய குமாரர் தான்
தேவகி புத்திரன் பிரிய சந்திரவம்சத்துல அவதாரம் பண்ணவர் தான், அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்லை. அவர் எங்கேயோ ஒரு அரண்மனையில இருந்துட்டு இருக்க வேண்டிய மனுஷன், அதாவது மனுஷனா அவதாரம் பண்ணதுனால ஒரு அரண்மனையில அப்படியே தங்கமும் வைரமும் இழைத்து இருக்கிற ஒரு இடங்கள்ல அப்படி விளையாட வேண்டிய அவர் கண்ணா. ஆனா அவர் எங்கெல்லாம் விளையாடுங்கன்றதுதான் பார்க்கணும், அவர் எங்க தவழ்ந்தேன்றதுதான் பார்க்கணும். தன்முகத்து சுட்டி தூங்க தூங்க தவழ்ந்து போய் பொன்முகத்தின் கிணியாப்ப பொழுதி அலைகின்றான் என் மகன் கோவிந்தன் கோத்தினை இளமாமதி நின் முகம் கண்ணுளமாகில் நீ இங்கே நோக்கிப்போ. சந்திரனை பார்த்து கூப்பிடுறா யசோத பிராட்டி. என் கண்ணன் என்ன பண்றான், அந்த நந்தகோபருடைய கிரக அவருடைய திருமாளிகையில தாவாரம் கூடம் மித்தம் இப்படி எல்லாம் சொல்லுவா, முற்றம்னு எல்லாம் சொல்லுவா, அந்த மாதிரி இடங்கள்லாம் உண்டு. அதெல்லாம் மண்ணால் ஆனும், அப்பெல்லாம் சிமெண்ட் கிடையாது, இந்த மாதிரிலாம் மழை மழைன்னு எல்லாம் இருக்காது. ஆனா அந்த இடத்துல கூட இவர் எப்படி அட்டென்ட் பண்றேன்னு பார்க்கணும். இவரா அனுபவம், யசோத பிராட்டியா அனுபவம், அவர் எப்படி அனுபவிச்சிருக்கா அப்படின்னா, பெருமாள் ஒரு ஆச்சரியமான ஒரு தொட்டில படுத்துட்டு இருக்கார் கண்ணு. மாணிக்கங்கட்டி வகிரமிட கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ணச்சிறு தொட்டில் பேணி உனக்கு பிரமன் விடுதந்தான் மகனி குரலனே தாலேலோ வையமளந்தானே தாலேலோ. மாணிக்கங்கட்டி வைரமிட கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ண சிறுத்தொட்டில் ஸ்ரீமோ, இது நினைச்சே பார்க்க முடியாதது, யசோத பிராட்டி நினைச்சே பார்க்க முடியாத ஒரு ஆச்சரியமான ஒரு தொட்டில். அந்த தொட்டில பிரம்மா உனக்கோசரம் கொண்டு கொடுத்துருக்க, மாணிக்கம் வைரம் இதெல்லாம் போட்டு நல்ல தங்கத்தால் ஆன தொட்டில், அது குட்டி தொட்டில், தூக்க முடியாத பிரம்மாண்டமான தொட்டில் இல்ல, குட்டி தொட்டில், அந்த குட்டி கண்ணன் தான் அதில் படுத்துக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு சின்ன தொட்டில படுத்துருக்க, பேணி உனக்கு பிரமன் விடுகந்தான் மாணிக் குரலனே தாலேலோ வையமடந்தானே தாலேலோ என்பதாக சொல்ற. அவளுக்கு தாலேலோ பாட்டு பாடுற, இந்த தாலேலோ பாட்டு பாடச்சு பெரியவாள்லாம் அந்த கிருஷ்ணாவதாரத்தை எப்படி எல்லாம் அனுபவிச்சிருக்கான்னு பார்க்கணும். இந்த பாசுரத்துக்கு உத்தம சுவாமி ஆச்சரியமா ஒரு வியாக்கியானம் பண்ணிருக்க. அந்த பிரபந்த ரட்சையில் இதை சொல்லச்சு, தாலு அப்படின்னு சொன்னோம்னா இந்த தாடை, இந்த நாக்கும் தாடையும் சேர்ந்து வர சப்தம் சப்திக்கிறது இருக்கு. அந்த குழந்தை ஒரு குரலை கொடுக்கும், அந்த குரல் கொடுக்கறதுக்கு பிரதித்துறையா எதிர்குரலாம், அது நம்ம ரிசீவ் பண்ணிக்கிறதுக்காக நாம இருக்கோன்றத அது தெரிஞ்சுக்கிறதுக்காக கொடுக்குற குரல் இது. இந்த குரல்ல ஏனையிலயோ தொட்டிலையோ குழந்தைய விட்டுட்டு நாம என்ன பண்ணுவோம்னு கேட்டோம்னாக்கா, உழுவாயின்னு சொல்லி அந்த குழந்தைய நாம தூங்க பண்ணுவோம். இந்த அம்மா தூங்க பண்ற உழுவாயின்னு தூங்க பண்றதுக்கு இந்த சொல்லுக்கு எவ்வளவு அர்த்தம் இருக்குன்றத உத்தமூர் சுவாமி வியாக்கியானம் பண்ணிருக்காரு. இதுல பெரிய வேதாந்த அர்த்தம் இருக்குன்னு அர்த்தம். அந்த தொட்டிலுக்குள்ள ஒரு சரீரம் இருக்கு, அதுக்குள்ள இருக்கிற நாடி இருக்கு, அந்த நாடியுள்ள ஒரு மாளிகை இருக்கு, அந்த புரீதத்துன்ற ஒரு இடம் இருக்கு, அந்த கட்டிலுள்ள இருக்கிற பரபிரம்மமாகிற படுக்கையில நீ படுத்துக்கோன்னு அர்த்தம். இந்த ஜீவாத்மா நாம தூங்கச்சு என்ன பண்றதுன்னா, ராஜ்யேனாத்மனா சம்பரிஷ்வத்தகான்னு அந்த பரமாத்மாவை அணைச்சிண்டு தூங்குறதாம், அந்த மாதிரி நீயும் படுத்துக்கணும்ன்றதுக்காக சொல்ற வார்த்தைன்னு சுவாமி வியாக்கியானம் பண்றேன். அப்படிலாம் இருக்கிற ஒரு கண்ணன் அவர் என்ன பண்றேன்னா, அவர்
அந்த தொட்டில இருந்து இறக்கி கீழே விட்டுருக்கேன். கொஞ்சம் பெருசா ஒரு 3 மாசம் 4 மாசம் குழந்தை ஆயிட்டு, அந்த 4 மாசம் குழந்தையா இருக்கிறது இப்படி இப்படி 4-6 மாசத்துல தவழ ஆரம்பிக்கிறார். தன்முகத்து சுட்டி தூங்க தூங்க தவழ்ந்து போய் எங்க கண்ணன் அப்படி தவழறான். எப்படி தெரியுமா அப்படின்னா, அந்த தலையில சுட்டின்னு ஒரு சின்னதா ஒரு பூஷணம் பண்ணிருப்போம், அந்த அது கட்டி வச்சிருக்கா தலை அந்த குழந்தைக்கு. அது ரெண்டு கையும் மின்ன இது பண்ணிட்டு முழங்கால் போட்டு முட்டி போட்டு அந்த குழந்தை தவழ, அந்த தவழச்சே தன்முகத்து சுட்டி தூங்க தூங்க அது அப்படியே அசைஞ்சுட்டு இருக்கு. இப்படி எப்படியும் அசையறது குழந்தை அப்படி எப்படி முகத்தை ஆட்டிகிட்டே இப்படி இப்படி போயிட்டே போறது. அது பொன்முகம் கிண்கிணி ஆத்ம தவழ்ந்து போய், இந்த பொன்னாலான செய்யப்பட்டதாக இருந்ததுக்குள்ள ஒரு முகம், அதாவது முகத்தை உடைய சதங்கன்னு அர்த்தம். அது காலில் சலங்க போட்டுருக்கு, அந்த சலங்கை சப்திக்கிறதுக்காக இது வெங்கலத்துல இருந்தா கணக்கண கணக்கணு ஓசை கேட்கும், அது வெங்கலத்துல இருந்தா அது அவ்வளவா நன்னா இருக்காது. அதுக்கப்புறம் தங்கமலம் பூசி அந்த சலங்கையை பூசிட்டு இருந்துட்டு இருக்கேரா, அது கல் 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 கல்னு ஓசை கேட்கறதான் கணக்கணான்னு. அது தவழ்ந்து போய் பொழுது இழைகின்றான். இப்படியே அவர் கூடத்துல விட்டு வச்சிருக்கிற அந்த குழந்தை அப்படி தவழ்ந்து போறது, இது குழந்தை பாக்குறது இந்த கூடத்துல இருந்து பார்த்தாக்க, அந்த முற்றத்துல இருந்து பார்த்தா முற்றத்துல சந்திரனுடைய காந்தி தெரியறதான், அது பௌர்ணமி பிரகாசம். அது இங்கேருந்து பார்த்த உடனே சந்திரன் தெரியறதான். அந்த சந்திரனை போய் பிடிக்கணும்னு இதுக்கு ஒரு ஆசை, சந்திரனை வாவான்னு கூப்பிடணும்னு ஆசை அதுக்கு. சரிங்க, அங்க போனா கிட்ட போய் இந்த இடத்துல இருந்தா தூரம் இருக்கும், அங்க போனா சந்திரனை பிடிச்சுடலான்னு நினைச்சுட்டு இந்த குழந்தை அப்படியே கவுந்துண்டு அப்படியே முட்டிக்காக போட்டுண்டு ரெண்டு கையால மின்னியும் பின்னியுமா கைய வச்சுண்டு அப்படியே கூடத்துல இருந்து இறங்கி அடுத்தது தாழ்வாரம்னு சொல்லுவான். அந்த தாவாரத்துக்கும் இறங்கி அதை தாண்டி கீழே மித்தத்துக்கு வந்துருத்தான் இந்த குழந்தை. அந்த முற்றத்துக்கு வந்து தவழ்ந்து போய் புழுது அழைகின்றான், என் மகன் கோவிந்தன் கூத்தினை நோக்கி போ. சந்திரா உனக்கு கண்ணு கணக்கு இருந்ததுன்னாக்க இப்படி அத்தியாச்சரியமா என் கண்ணம் வந்துட்டு இருக்கான, அவனுடைய அழக நீ பார்த்துட்டு போ, அவன் கைய நீ பார்த்துட்டு போன்னு சொல்லி யசோத பிராட்டி சொல்றாளா. அப்படி அந்த தவழ்ந்து தவழ்ந்து அந்த கோபியினுடைய வீட்டுல யசோத பிராட்டியினுடைய அரண்மனையில இந்த ரெண்டு கையும் வச்சுட்டு பிஞ்சு கையை அதை வச்சுட்டு தவழ்ந்து போனதுனால கையெல்லாம் செவந்து போயிட்டான். ரிங்காதோம் கணேஷு கிம்சே, இது என்ன இது உட்கால், இதனாலதான் உன் கை செவந்து போயிட்டோமோ தேவைப்படுவான் கையே என்ன சொல்றதுன்னு தெரியலையேன்னு அவளுக்கு ஒரே அழுவான், அந்த அழுவானுடைய அனுசந்தான். இது யசோத பிராட்டி மாதிரி கைக்கு கையெல்லாம் குழந்தைக்கு கையெல்லாம் செவந்து போச்சே, அந்த மாதிரி நம்ம தேவப்பெருமாள் கையெல்லாம் செவந்து போச்சேன்னு ஒரு யோசனையா அவருக்கு. அடுத்தது இது ஒரு காரணம், இதனால இருக்குமான்னு தெரியல. இன்னொரு காரணமும் அவர் யோசனை பண்ற, கிந்தே கோயஷ்டி கிரகண வசான்னு கோபகோஷ்யாம், திருவாயிர்பாடியில இருந்துட்டு இருக்கிற கோபர்களுக்கெல்லாம் தலைவனா இருந்துட்டு கண்ணன் லீட் பண்ணிட்டு போறையா, கையில ஒரு கொம்பு வச்சு அந்த குட்டி கொம்பு, இந்த கொம்பை வச்சுட்டு போறதுனால அந்த கொம்பை பிடிச்சிட்டு இருக்கிறதுனால இவருக்கு கையெல்லாம் செவந்து போச்சான்னு தெரியலன்னு அடுத்த ஒரு ஆதங்கம் ஆழ்வானுக்கு. ஒன்றே உரைப்பான் ஒரு சொல்லே சொல்லுவான், துன்று முடியான் துரியோதனன் பக்கல் சென்று அங்கு பாரதங்கையறிந்தானுக்கு கண்ணுகள் மேய்ப்பதோர் கோல் கோல் கொண்டுவான், கடல் நிறவண்ணக்கோர் கோல் கொண்டுவான். ஒரு காக்கா இருக்கு, அந்த காக்காயை பார்த்து யசோத பிராட்டி சொல்றாளாம்,
என்ன பண்ணணும்? எங்க கண்ணனுக்கு ஒரு குட்டியா ஒரு கொம்பு கொண்டு வா, அந்த கொம்பை எடுத்துட்டு அவனால பெரிய பெரிய மாடல்லாம் மேய்க்க முடியாது, கன்றுகள்லாம் இருக்கும், அந்த கன்றுகள்லாம் மேய்க்கிறதுக்கு அவன் அந்த பிஞ்சு கையால அதை பிடிச்சிட்டு கண்ணு மேய்ச்சி போறணும். இன்னும் கேட்டா என் கண்ணனுக்கு கன்றுகள் மேய்க்கிறதுலதான் ரொம்ப இஷ்டம், ஆகையில காக்கா நீ உன்னுடைய மூக்குனால ஒரு கொம்பை எடுத்துட்டு வான்னு சொல்லி சொல்றாளாம். அததான் இந்த இடத்துல கோயட்டி கிரகண வசான் கோபகோட்டியாம் கோயட்டி கிரகண வசாத்து. இவர் ஒண்டியா போய் மாடு மேய்க்க மாட்டேன், எல்லாருமா சேர்ந்து கோபுரர்கள் எல்லாருமா சேர்ந்து போய் தான் மாடு மேய்ப்பான். அதுல எட்டி கிரகணம் இத்தகு அப்படி அப்படி பிடிச்சிட்டு போறதுனாலன்னு சொல்லி சொல்ற. என் கண்ணன் எப்படிதான், என் கண்ணன் எப்பேற்பட்டவன் தெரியுமா அப்படின்னு, ஒன்றே ஒரு உரைப்பான் ஒரு சொல்லு சொல்லுவான். கண்ணன் யாரு? ராமோ ஜுன்னாசி பாஷத்தைன்னு ரெண்டு வார்த்தை சொல்ல மாட்டான், ஒரே வார்த்தை தான் சொல்லுவான் என் கண்ணன். நீங்க எல்லாம் என்னமோ நினைச்சிட்டு இருக்கோங்கோ எங்க கண்ணன் பொய் சொல்லுவான்னு நினைச்சிட்டு இருக்கோங்கோ, அவன்தான் சத்தியமான சத்திய வார்த்தை பண்றவன், அவன்தான் சத்தியமானவன். ஒன்றே இருப்பான் ஒரு சொல்லே சொல்லுவான் அப்படின்னா, துன்று முடியான் துரியோதனன் பக்கல் சென்று அங்கு பாரதம் கையறிந்தானுக்கு. அந்த துரியோதனுக்காக போனவன், அதாவது பாண்டவர்களுக்காக துரியோதனன் இடத்த தூது சென்றவன் அப்பேற்பட்ட என் கண்ணன். அவன் கன்றுகள் மிகிப்பதோர் கோல் கொண்டுவான், கடல் நிற வண்ணோர் கோல் கொண்டுவான். அவன் கன்றுகள்லாம் மேய்க்கணும் அப்படி நிலைமைக்கு சியாமளனாக இருந்திருக்கிறதுக்கு அவனுக்கு ஒரு கோல் கொண்டுவான், அதை எடுத்துட்டு அவன் கன்றுகள்லாம் மேய்க்கணும்னார். அந்த கோலை பிடிச்சிட்டு வர்றதுனால கையெல்லாம் செவந்து போயிடுத்து கொள்ளுன்னு இவர் நினைக்கிறாராம். இது கொஞ்சம் சின்ன பையனா இருக்கு சே நடக்கிற ஒரு இது. இன்னும் கொஞ்சம் பெரியவரா போயிட்டே கண்ணன், அவர் காட்டுக்கெல்லாம் நடந்து போற வரவர், அவர் போகச்சே அவர் கோல் கொண்டு வர்றத பார்க்கணும். அதுதான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம். சுரிகையும் தெரிவல்லும் செண்டு கோலும் மேலாடையும் தோழன்மார் கொண்டோட, ஒரு கையால் ஒருவன் தன் தோளையும் நீ ஆகநிறை இனம் மேள குறித்த சங்கம் வருகையில் வாடிய பிள்ளை கண்ணன் மஞ்சளும் மேனியும் வடிவும் கண்டாள் அருகே நின்றாள் என் பெண்ணோக்கி கண்டாள் அது கண்டு இவ்வூர் ஒன்று புணர்க்கின்றதே. மாடு மேய்ச்சிட்டு காத்தால கலங்காத்தால போயிடுவா. என்ன அந்த கோபுரர்களுக்கெல்லாம் எல்லாமே மாடுதான், இந்த மாடும் கண்ணு கன்றுகளுமா இருக்கிறது தான் எல்லாமே அவளுக்கு சர்வஸ்வம், அதுதான் அவளுக்கு தனம். அது பனிக்காலமா இருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி போவா, வெயில் காலமா இருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி போவா. இப்படி ரொம்ப வெயில் காலமா இருந்திருக்கு, வெயில் காலமா இருந்திருக்கே என்ன பண்ணுவான்னா கலங்காத்தால மாட்டை ஊற்றி போயிடுவோம். உதயத்துக்கு முன்னே உதயம் ஆயிடுச்சுனாக்கா ரொம்ப ரொம்ப வெயில் அதிகமா போயிடும், அந்த வெயில் தாங்க முடியாது, மாட்டுக்கும் தாங்க முடியாது. அதுக்கோசரம் இவ காலங்காத்தால ஓட்டின் போயிட்டு அந்த வெயிலுக்குள்ள மாடு சாப்பிட வச்சிருவா. அங்கங்க பொல்லு மேய்ஞ்சதுனாக்கா அந்த நல்ல வெயில் காலம், வெயில் வந்துடுத்துனா 10 மணிக்கு வெயில் வந்துடுத்துனா எந்த இடத்துல ஒரு நிழல் இருக்கோ அந்த நிழல்ல எல்லா மாட்டையும் கொண்டு வந்து நிறுத்திட்டு இவாளும் உட்காந்துப்பா, அது வரைக்கும் இவா எதுவும் சாப்பிடவே மாட்டான். பனிக்காலமா இருந்துனாக்க இங்கேருந்து ஆத்துல இருந்து மாட்டை ஓட்டியும் போயிடுவா, போனா கூட அந்த எல்லா இடத்துல புல்லு எல்லாம் பனி பெஞ்சு அது சொத சொதான்னு இருக்கும், அத்தா மாடால அதை சாப்பிட முடியாது. கொஞ்ச நாள் வெயில் வந்தது பாடு அந்த பனி எல்லாம் போயிடும், அப்புறம்தான் அது சாப்பிடும். அதுக்காக
அந்த நேரம் ஓட்டின் போய் எங்க நிழலா இருக்கோ அந்த மரத்தின் கீழே இந்த மாட்டெல்லாம் நிறுத்திடுவா. மொழ 9 மணிக்கா மாட்டை கலப்பிட்டு போவா. அது மேய்ந்த பிற்பாடு அப்புறமா வருவா. இந்த வெய்ய காலத்துல காலங்கத்தால ஒரு 9 மணி 10 மணி வரைக்கும் மாடு மேய்ஞ்சிடுத்து, அப்புறம் வெயிலா போயிடுச்சேன்னு இங்க உட்காந்துருக்க, சாயங்காலம் மறுபடியும் பசிக்குமே, அதுக்காக 100 வாட்டி ஓட்டின் போய் அஸ்தமிக்கிற வரைக்கும் அந்த மாடு எவ்வளவு நாள் மேயறதோ அவ்வளவு நாள் மேய பண்ணிட்டு அப்புறமா அஸ்தமிச்ச பிற்பாடு ஓட்டிண்டு வருவா. அவாவா இதுக்கு வரச்சு கிராமத்துக்கு. அண்ணன் என்ன பண்றா, ரொம்ப ஆயாசமா இருக்கான் அவருக்கு. அவர் வரைச்சு இந்த மாடை ஓட்டிண்டு வர அழகா சொல்றார் பெரியாழ்வார். சுருகையும் தெரிவில்லும் கண்டுகோலும் மேலாடையும் தோழன்மார் கொண்டோட. இது கண்ணன் மாத்திரம் வரல, கண்ணனோட கூட தோழன்மார்கள்லாம் வர. இப்ப இவாளுடைய முக்கியமான சமயம் மொத்தம் மாடு பின்னாடியே போயிடுது. இவ கையில ஒரு சின்னதா ஒரு கத்தி ஒண்ணு எடுத்து போவா. அந்த தெண்டுகோல்னு சொல்றது இந்த கல்ல எடுத்து விளையாடுறதுக்கோசரம் வச்சுட்டு ஒரு இருக்கு, ஒரு செண்டு கோல், ஒரு சவுக்கு கோல் மாதிரி ஒரு கோல் இருக்கு. இது எல்லாத்தையும் ஒவ்வொரு பசங்களும் ஒன்னு எடுத்து போவா. கண்ணன் என்ன பண்றாரு, கண்ணன் இது இருக்கு, கண்ணனுடைய அப்படியே பாத்தத்தோட வரைய வதங்கி வரைய சங்காலம் ஆயிப்போச்சு. எப்பயோ காத்தால என்ன சாதம் பண்ணி கொடுத்தாலும் அந்த சாத்தை ஒரு உரியில எடுத்து போய் போனது, நடுவுல மத்தியானம் அதை வச்சுட்டு சாத்தாச்சு. மறுபடியும் சாயங்காலம் ஒன்றும் இல்ல வர, அங்க இருக்கிறது என்ன உண்டோ எதோ காட்டுல என்ன கிடைக்கிறதோ அதை சாப்பிட்டுட்டு அவர் வந்துருக்கே, ரொம்ப ஆயாசமா இருந்துருக்கே அவர். இது கண்ணனுடைய மேலுத்திரியும் ஒரு செண்டுகோல் ஒரு கொம்பு எல்லாத்தையுமே தோழன்மார்கள் எடுத்துக்கொண்டு அப்படி போறாளாம். இது மாடு மந்தையா கும்பல் கும்பலா ஓட்டிட்டு வருவா. இந்த ஓட்டிண்டு வரைச்சே அவாவாத்து மாடு அதை பிரிஞ்சு போகணும். அந்த பிரிஞ்சு போறதுக்காக வெறும் ஒரு கொம்பல வச்சிருந்தாக்க அந்த கொம்பு அதை ஒரு சம்சியா பண்ணாக்க போறோம், அந்த மாடு திரும்பி போயிடும். கண்ணன் என்ன பண்ணுவேரா, அவர் கையில ஒரு சங்கம் வச்சுருக்கிறார். அந்த சங்கத்தை எடுத்துட்டு ஊதி நேர்னா சரி அதுக்கு ஒரு டியூன் உண்டு. இப்படி ஒரு சப்தத்துல கேட்ட உடனே அந்த மாடு தாங்க போக வேண்டிய இடம் வந்து தின்னுட்டு அது உள்ள போயிடுமா. அந்த மாதிரி ஒவ்வொரு மாடும் போயிடுமா. இவர் என்ன பண்ற, ஒரு கையால ஒரு தோழன் மேல அப்படி தோல்ல கையை போட்டு வரையறான், இன்னொரு கையில சங்கத்தவா இப்படி முள்ள ஒரு வாசிண்டே வரையறான். இப்படி இந்த சங்கத்தை ஊதிண்டு வரச்சே பார்த்த உடனே ஒரு கையால் ஒருவன் தன் தோளை உன்னே ஆனரை இனமேள குறித்த சங்கம் வருகையில் வாடிய பிள்ளை கண்ணன் மஞ்சளும் மேனியும் வடிவும் கண்டாள். இப்படி கண்ணன் அப்படி ஆயாசத்துமா அப்படி வந்துட்டு வரையறாங்க, கம்பீரமா வந்துட்டு இருக்கிறான் அவர். அவருடைய மஞ்சளும் மேனியும், அவர் மஞ்சள் பூசிந்தது அந்த சங்கம், அவனுடைய காந்தி, அவனுடைய திருமணியினுடைய ஆச்சரியமான ஒரு தேஜஸ் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கா, என் பெண்ணு பார்த்துட்டு இருக்கா. நோக்கி கண்டாள் அது கண்டு இவ்வூர் ஒன்று புணர்க்கின்றதே. இவள் பார்த்ததை கவனித்து ஊர்ல இருக்கவள்லாம் எதுமோ இல்லாத்தும் பொல்லாத்தும் ஏதோ பேசுறது. இப்போ அந்த கொம்பை தூக்கிட்டு வரதுனால அவர் கையெல்லாம் சிறந்து போயிட்டு அப்படின்னா லீலா எட்டின் கரகிதலையே தட்சிணேன் அம்சே தேவியா புலகருதிரே சன்னிவிஷ்டாஹு மேகசியாமோ ஜயதி லலிதோ மேகலா தத்த வேணு புஞ்சா பீட புரிதி குர கோபகன்யா புஜங்க. சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்ற கண்ணன் இங்க ஒண்ணும் ஒரே ஒரு விஷயம்தான், கோயட்டி கிரகணவசன் கோபகோஷ்டியான்றதுதான். என்ன ஆச்சரியமான மங்களாசாசனம் தெரியுமா, சுவாமி தேசிகன் தெரிவித்து அவருக்கு பிரத்யமா கண்ணன் தேவை சாட்சியர் அதை அப்படியே மங்களாசாசனம் பண்ற. லீலா எட்டி கரகிசலையே தட்சிணேன்யா தட்சிணே கரகிசலையே
அவர் இளம் தளிர் போல இருக்கிற ஒரு கை. அதுல தன்யாம் லீலா எட்டின் என்ன, இந்த கொம்பை எந்த கையில வச்சுட்டு இருக்கேன், வலது கையில வச்சுட்டு அந்த கொம்பு பாக்கியம் பண்ணிருக்கான். அதுதான் இங்க சுவாரஸ்யம். என்னடா இது இவ்வளவு தூரம் இருக்கு, இது கொம்பு பாக்கியம் பண்ணிருக்குன்னு கொம்பு சொல்லுமா அப்படின்னா, ஆமா வாஸ்தவம் தான், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை, கொம்பு பாக்கியம் பண்ணிருக்கு. இந்த கொம்பக்கும் இந்த கையை, இந்த கையை கொண்டு பெரிய பிராட்டியார அணைக்கிற கையு, அந்த திருவாயர்பாடியில இருந்துருக்கிற கோபியர்கள்லாம் பிரார்த்தனை பண்ற கையுது. கரசரோருகம் காந்த காமதம் சிரசிதேகினா ஸ்ரீகரகிரகம், ஸ்ரீகரகிரகம் பெரிய பிராட்டியார் பிடிக்கிற கையிருக்க, இந்த கைய கொண்டு எங்க தலையில வச்சு எனக்கு அனுகிரகம் பண்ணோம்னு சொல்லி பிரார்த்தனை பண்றா. கண்ணன் கோபர்களோட வரும்போது இந்த கையில ஒரு சுரிகையும் தெரிவல்லும் செண்டு கோலும் மேலாடையும் தோழன்மார் கொண்டோட, ஒரு கையால் ஒருவன் தன் தோளையுண்ணி ஆனிரையின இழக்குறித்த செங்கம், வருகையில் வாடிய பிள்ளை கண்ணன் மஞ்சளும் மேனியும் வடிவும் கண்டாள், அருகே நின்றாள் என் பெண் நோக்கி கண்டாள், அது கண்டு இவ்வோரொன்று புணர்கின்றதே. கண்ணன் வரதை பார்க்கிறான், பார்க்கறதுனால அந்த கோபிக்கு ஒரு சந்தோஷம், அவளுக்கு நடக்கிறத பத்தி சொல்லி சொன்னார். சுவாமி தேசிகன் கண்ணன் சின்ன கொம்பை எடுத்துட்டு வரத்தை ஆச்சரியமா மங்களாசாசனம் பண்ற. லீலா எட்டின் கரகிதலையே தட்சிணே நத்திய தன்யா மம்தே தேவியா புலகருச்சிரே சன்னிவிஷ்டான்ய பாகு என்பதாக, மேகஸ்யாமோ ஜெயித லலிதோ மேகலா தத்த வேணு குஞ்சா பீட ஸ்புரித சிகுரா கோபகன்யா புஜங்கா என்பதாக சொல்ற. அந்த கோபகன்னிகைகள்லாம் ஆசைப்பட தகுந்தவனாக இருந்துருக்கிற கண்ணன் இந்த கண்ணனை பத்தி சொல்ற. அவர் கையில வலது கையில ஒரு கொம்பு வச்சுட்டு வரையறா, அது தளிர் போன்ற கை, அப்படியே சின்ன பிஞ்சு கை. அந்த கையில ஒரு கொம்பு வச்சவனுக்குத்தான அந்த கொம்பு பாக்கியம் பண்ணிருக்கு. இந்த அச்சேதனமான வஸ்து அது போய் பாக்கியம் பண்ணிருக்குன்னு சொல்லி சொல்றாரு. அந்த பெரிய பிராட்டியார் பிடிக்கிற கை அது, அந்த கை திருவாயர்பாடியில இருந்திருக்கிற ஆய்ச்சிமார்கள் எல்லாரும் பிரார்த்தனை பண்றார். கரகரோருகம் காந்த காமதம் சிரசி தேகினா ஸ்ரீகரகிரகம், என் தள்ள உன் கைய வச்சு அனுகிரகம் பண்ணணும் என்று பிரார்த்தனை பண்றா. இவாளுக்கு எல்லாம் கிடைச்சுதா கிடைக்கலையான்றது தெரியல, ஆனா அந்த கொம்புக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. அந்த கொம்ப கையில குச்சுண்டு வரையறான் கண்ணன். அது லீலா எட்டி ஒண்ணு. இன்னொன்னு என்ன பண்றாருனாக்க, ஒரு கையில வலது கையில இது எடுத்துருக்க, இடது கையால பக்கத்துல நீலாதேவி வராளாம். ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணச்சு தோழன்மார் மீது, தோழன்மார் கொண்டாடு ஒரு கையால் ஒருவன் தன் தோளை ஊன்றி என்பதாக சொல்ற. ஒத்தன் தோல் மேல கைய போட்டுட்டு வர்றன்னு சொல்லி சொல்ற. இங்க என்ன சொல்றாருனாக்க, மாடு மேய்க்கிச்சே தனியாலாம் போக மாட்டார், எல்லாரும் கூடவே பெண்களும் போவா, அதுக்குள்ளேயே காத்தால தலையெல்லாம் பண்ணி வச்சுடுவா. சாயங்காலம் வந்தாருனாக்கா வெறும் சாப்பிட்டுதான், அதாவது காத்தால வேலைக்கு ஒன்றும் பெருசா கிடையாது, முத நாள் பண்ணதுதான். ஒருவேளை தான் தலிகையே எல்லாருக்குமே கிராமத்துலாம், இப்பதான் அப்பப்போ வேளா வேலைக்கு டிஃபன் சாப்பிட்றதெல்லாம் அப்பெல்லாம் கிடையாது. இருக்கிற சாத்த கட்டிட்டு போயிடுவா, எல்லாரும் பத்து போயிடுவா, மாடுதான் சர்வமும் அவளுக்கு. நீலாதேவி கூட வராளாம், அந்த நீலாதேவி தோல் மேல கைய போட்டு வரையறான். இந்த கைய ஒரு கையால கொம்ப பிடிச்சிட்டு வரையறான். மேகஸ்யாமோ மேகலா தத்த வேணு, புல்லாங்குழல் எடுத்து போனார, அதை எங்க வச்சுக்கிறது அப்படின்னா இடுப்புல சொருகின் தேரான் புல்லாங்குழல். குஞ்சாக பீட புரித சிகுரா கோபகன்யா புஜங்க,
இவர் தலைக்கு எல்லாம் சிகை எல்லாம் அலங்காரம் பண்ணிக்கணும், எப்படி பண்ணிக்கணும்னா குந்தமணி எல்லாம் நிறைய வச்சுட்டு அத மாலையால கட்டி அந்த குந்தமணி மாலையை வச்சுட்டு இப்ப எல்லாம் கட்டிட்டு இருக்காராம். அது இதுதான் கண்ணனுக்கு அலங்காரம், பெரிய அலங்காரம். இப்படி இருக்கிற கண்ணன்னு சொல்லி சொல்ற. இப்போ இந்த லீலா எட்டின்னு சொல்லக்கூடியதான கொம்ப பிடிச்சதுனால கோயட்டி கிரகண வசான் கோபகோட்சம் அவருடைய கை சவுண்ட் பெஸ்ட் என்று ஆழ்வான் மங்களசாசனம் பண்ற. இன்னொரு ஒரு விஷயம் சுவாரஸ்யமான விஷயம், மூணாவது விஷயம், இன்னொரு அசாதாரணமான ஒரு காரியத்தை பண்ண வருவோம். அவ அர்ஜுனனுக்கு சாரதியாக இருந்த, சாரதியாக அர்ஜுனனுக்கு சாரதியாக இருக்கச்சு அந்த குதிரை எல்லாம் ஓட்டிண்டு அதை பண்ண, குதிரை ஓட்டிண்டு பண்ண, அதுக்கு கையில ஒரு மாக்கோல் எடுத்துக்கிறார் அவர். அந்த மாக்கோல் எடுத்துன்றதுனால அதனால கை சவுண்டு போயிட்டா என்னன்னு தெரியல என்று அடுத்ததாக ஒரு ஆழம், இது ஆழ்வானுடைய ஒரு எண்ணம். இததான் நம்மாழ்வார் மங்களாசாசனம் பண்ற மொழியில சொல்லச்சு, கொல்லாமா கோல் அப்படின்னு சொல்ற. அவர் யாரையுமே சம்ஹாரமே பண்ணாத ஒரு அது, கொல்லாமா கோல் கொலை செய்து பாரத போர் எல்லா சேனையும் இருநிலத்தவித்தவெந்தாய் கொல்லாமா கையின் உணர்வினை அறுக்காரா சொல்லாம் உண்மை சார்வதோரு சூழ்ச்சியே. அந்த ஆலம்பாத்தயனய சூத்திர தோத்ரயோர்வா, ஹயனய சூத்திர தோத்ரயோகோவா என்றார் ஆலம்பாத்வா. அவர் கண்ணன் பார்த்தார்தியாக இருந்திருக்கச்சு தேர் குதிரைகளை அதை சிக்ஷை பண்ணி அதுக்கு கடிவாளத்தை கையை பிடிச்சிண்டு இப்படியும் அப்படியும் போக விட்டாத அதை பண்ணினத்தினாலேயோ என்னமோ அப்படின்னார். அயனைய சூத்திர தோத்ரயோர்வான், அந்த சூத்திரம் கடிவாளம், தோத்ரம் என்றது சாட்டி, இந்த சாட்டை கடிவாளம் ரெண்டையும் பிடிச்சுண்டு இந்த பேர் தூது சென்றது பேரும் ஊர்ந்தது. இது ரெண்டும் கண்ணனுக்கு ஒரு ஏற்றம். செல்வதீப நாயகன் சுவாமி மங்களாசாசனம் பண்ற தேவநாசனை பற்றி இப்படி மூணு பிரகாரமாக அந்த தேவப்பெருமாள் அந்த திருக்கைகள்னால ரொம்ப தவழ்ந்து போனதுனால கை தவழ்ந்து போயிட்டா, அந்த கோபுரர்கள் நடையில மாடு மேய்க்கிறதுக்காக கொம்பு பிடிச்சிட்டு போனதுனால கை தவழ்ந்து போச்சா, இல்ல தன்னை ஆசிரியனாக இருந்திருக்கிற பாத்தனுக்கு சாரதியாக இருந்து அந்த கடிவாளங்கள் எல்லாம் பிடிச்சு ஒரு கையில சாட்டையும் பிடிச்சதுனால அவருக்கு கை சவுந்து போச்சா, எப்படி எதனாலும் கை சவுந்து போச்சுன்னு தெரியலையேன்னு மங்களாசாசனம் பண்றார். ஆலம்பான் தயனய சோத்திர தோத்ரயோர்வா பாணியினாம் பரதத வாருணத்துவம் ஆசீத்து என்பதாக அழ்வானுடைய மங்களாசாசனம் ஒன்னொன்னும் நம்ம நினைச்சு பார்த்தோம்னாக்கா ஆச்சரியமான ஒரு விஷயம், நமக்கு கண்ணில் ஜலம் வரவழிக்கும். இன்றைய தினம் யுகாதி, இந்த 5:30 மணிக்கு பெருமாள் மங்களகிரியில வெங்கடாத்திரி குண்டம் சாத்திண்டு திருவாபரணம் சாத்திண்டு மாட வீதி எழுந்துள்ள வேண்டிய ஒரு சமயம். நம்மளுடைய பாப விசேஷத்தினால இந்த உற்சவம் இன்றைய தினத்துல இப்ப நடைபெற முடியாமல் இருந்திருக்கு. இதெல்லாம் நினைச்சு பார்த்தோம்னாக்க இப்படி ஒரு தௌர்பாகியம் நமக்கு ஏற்படணுமா என்னெல்லாம் தோன்றது. அந்த மாதிரி ஒரு சன்னிவேசத்துல அழ்வானுடைய சீர்சூக்திகளை
அவர் சேவப்பெருமாள் மங்களாசாசனம் பண்ணதை நம்ம நினைச்சிட்டு போனாலே நம்ம மனசுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுறது. அப்படி நாம் அந்த சேவப்பெருமாளை மனசுல நினைச்சுண்டு அவருடைய வைபவத்துக்கு எந்த சமயத்திலையும் குறை வரக்கூடாதுன்னு அந்த சேவப்பெருமாள் திருவடி வாரத்திலேயே பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமகம்.